கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். ஊழியம் செய்யும்படியாக கடந்து சென்ற ஊழியக்காரர்களை அக்காலங்களிலே மிகவும் கொடூரமாக வழிநடத்தினார்கள். கொலை செய்தார்கள், கல்லெறிந்தார்கள், அவர்களை ஜீவனோடு எரித்து கொன்றார்கள், அவர்களை ஆண்டுக்கணக்காக சிறைச்சாலையில் அடைத்து மறிக்க செய்தார்கள், அவர்களுடைய குடும்பங்களை இழக்க செய்தார்கள். எனினும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலே அவர்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்கள் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாங்க. ஜான் ஹஸ்ஸை குறித்து நாம் பார்க்கும்போது, அவரை நெருப்பினால் பட்சித்து அவர்களை கொலை செய்யும்படியாக தீர்மானித்தார்கள். ஜான் ஹஸ் ஜீவனோடு எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பாட்டை பாடிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு அவர்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, இயேசுவே தாவீதின் மைந்தனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் ஒரு பாடலை பாடிக்கொண்டே தன்னுடைய ஜீவனை மாய்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக இவங்க இதெல்லாம் செய்தாங்க? முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நீதியின் பாதையில் நடந்ததற்காக இவங்க இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாத்தையுமே இவங்க சந்தித்து வந்தாங்க. தேவனுடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவங்க இப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் சந்தித்து வந்தாங்க. இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்காக அல்லது அவருடைய நீதியின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஏதாவது துன்பங்களை நீங்க இன்னைக்கு சந்தித்திருக்கிறீங்களா? அப்படி சந்திக்கவில்லை என்று சொன்னால் நீங்க வரக்கூடிய நாட்கள்ல ஒருவேளை சந்திக்க கூடும். அப்படி சந்தித்திருக்கிறீங்க என்று சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஏனென்றால் மத்தேயுவின் சுவிசேஷம் 5:10 சொல்லியிருக்கிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம துன்பத்தை நம்ம சகித்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை வைத்திருக்கிற நிமித்தமாக ஜனங்கள் நம்மை ஏளனமாக பார்க்கலாம், பரிகாசம் செய்யலாம், அடிக்கலாம், நம்மை உதைக்கலாம், சமுதாயத்தை விட்டு நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். என்ன காரியம் செய்தாலும் சரி, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துல இன்றைக்கு நமக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை நம்ம ஒருபோதும் நம்ம மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நம்ம யாருமே வைக்கப்பட வேண்டாம். அவருக்காக நம்ம தைரியத்தோடு உறுதியான மனதோடு நம்ம எந்திரிச்சு நிற்போம். அப்படி நிற்கிற வேலையில துன்பங்களை ஒருவேளை நம்ம சகித்தாலும் பரலோகத்துல நம்ம பாக்கியவான்களாக இருக்க போகிறோமே. அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் பரம தகப்பனே, இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 7ஆம் மாதம் முதல் தேதியிலே எங்கள் அன்பின் தேவன், இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது போல, ஒருவேளை உம்முடைய நீதியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு துன்பம் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே பரலோகத்திலும் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை வெகு சமீபத்தில் இருக்கிறபடினாலே எங்களை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே வெகுவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகளும் எங்கள் ஜீவனில் பரம தகப்பனே, ஆமென்.